தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் மாணவ மாணவர்களுக்கு விருது மற்றும் ஊக்கத்தொகை வழங்குகின்றார். இதற்காக விழா மேடைக்கு அவர் சென்று கொண்டிருக்கும் நிலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தற்போது விழா மேடைக்கு தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகர் விஜயும் சென்று கொண்டிருக்கும் நிலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன, தொடர் நிகழ்வுகள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெறக்கூடிய கல்வி விருதுகள் விழாவிற்கு சரியாக 10 மணிக்கு விழா நடைபெறக்கூடிய மேடைக்கு தமிக கட்சி தலைவர் நேரடியாக வருகை தந்திருக்கிறார். இன்னும் சில நிமிடங்கள்ல இந்த விழா தமிழ்த்தாய் வாழ்த்துடன் துவங்க இருக்கிறது. தமிக சார்பில் முதல் அரசியல் நிகழ்ச்சியாக அரசியல் கட்சியாக பதிவு செய்ததற்கு பிறகாக பொதுமக்களை, மாணவர்களை, பெற்றோர்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய நிகழ்வாக இந்த கல்வி விருதுகள் வழங்கும் விழா பார்க்கப்படுகிறது. இந்த விழாவிற்கு முதல் கட்டமாக தமிழகத்தைச் சேர்ந்த தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட 21 மாவட்டங்களிலிருந்து 10 மற்றும் 12 வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகள்ல அதிகப்படியாக சட்டமன்ற தொகுதி வாரியாக முதல் 3 மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவர்கள் அழைத்து ஊக்கத்தொகை சான்றிதழ் ஆகியவற்றை வழங்கி கௌரவித்திருக்கிறார் தமிக தலைவர். இதை இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக காலை 5:30 அளவிலேயே நேரடியாக இந்த விழா நடைபெறக்கூடிய திருமண மண்டப வளாகத்திற்கு வருகை தந்திருந்தார். காலையிலிருந்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த அவர் தற்போது நேரடியாக விழா நடைபெறக்கூடிய மையத்து வளாகத்திற்கு வந்திருக்கிறார். 4 சக்கர வாகனம் வாயிலாக அந்த ஓய்வறையில் இருந்து வளாகத்திற்கு வந்த நடிகர் இது வழிநடுகிலும், அதாவது 2 மருங்கிலும் இருக்கக்கூடிய பெற்றோர்களையும் மாணவர்களையும் கையெடுத்து கும்பிட்டு வாழ்த்துகளை பெற்று அதே போல அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தவாறு மேடைக்கு சென்றிருக்கிறார். முதற்கட்டமாக நிர்வாகிகளை சந்தித்ததற்கு பிறகாக விழா நடைபெறக்கூடிய மேடைக்கு தற்போது தமிக தலைவர் விஜய் வந்திருக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் இன்னும் சில நிமிடங்கள்ல இந்த விழா தொடங்க இருக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பிறகாக பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய விஜய் 10 லிருந்து 15 நிமிடம் உரையாற்ற இருக்கிறார். அதற்கு பிறகு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாயிலாக முதல் 3 மதிப்பெண்களை பெற்றிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கான அந்த பரிசுகளையும் அதே போல ஊக்கத்தொகையும் சான்றிதழ்களையும் அவர் வழங்க இருக்கிறார். மணிகண்டன், சென்ற முறை 2022-23 கல்வியாண்டிற்கான கல்வி விருது வழங்கும் போது அவர் நடிகர் விஜயாக இருந்தார். தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராகவும் அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். ஏற்கனவே பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி அவர்களுக்கு எப்படியான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது, இந்த விருதினை வழங்குவதற்காக அவர்கள் எந்த முறையில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளனர், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக இந்த 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகிய உடனேயே தமிக சார்பில் இந்த நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட இருக்கிறது என்ற அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கான முதற்கட்ட பணிகளாக மாவட்ட வாரியாக சட்டமன்ற தொகுதி வாரியாக முதல் 3 மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களை கலைந்தெடுப்பது, அதாவது ரெக்டிஃபை செய்து அவர்களை லிஸ்ட் அவுட் பண்ணுவது போன்ற பணிகளை மாவட்ட நிர்வாகிகள் முன்னெடுத்திருந்தனர். இந்த வகையில மொத்தமாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி வாயிலாக பட்டியல் கேட்கப்பட்டது. பட்டியல் நேரடியாக தலைமைக்கு கொடுக்கப்பட்டது. தலைமையின் மூலமாக அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் தான் அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களா என்பது தெரிவு செய்யப்பட்டது. தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகாக தெரிவு செய்யப்பட்ட பட்டியல் மாவட்ட நிர்வாகிகளுக்கு அனுப்பப்பட்டு அவர்களது தகவல்கள் பெறப்பட்டது. அவர்களது தகவல்கள் பெறப்பட்டதற்கு பிறகாக மீண்டும் மாநில தலைமைக்கு அந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு ஒவ்வொரு மாணவருக்குமான அனுமதி சீட்டு என்பது அவர்களுடைய புகைப்படம், அவருடைய பெயர், வயது, எந்த ஊரிலிருந்து வருகிறார், எந்த சட்டமன்ற தொகுதி, 8வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கிறார், தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய வகுப்புல 8 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார், எந்த மாவட்டத்துல அந்த மதிப்பெண் 8வது